கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த பிரபல நடிகரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய குடும்பத்தில் இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இதை பற்றி இப்போ ரீசண்டாக ஒரு ஆர்டிகலும் வெளியாகியிருக்கு. அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம், அதாவது ஆணி வேறே ஒரு கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கும் இந்த சொத்து பிரச்சனைக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவர் பராசக்தி நடிச்சிட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு கல்யாணம் நடந்துருச்சு. 1982 வருஷம் May 1 கமலா அப்படின்றவங்கள வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ராம்குமார், பிரபு, சாந்தி மற்றும் தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு நடுவில் தான் இப்போ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. சிவாஜி கணேசன் அவர்களை வச்சு பார்த்தோன்னா, அவருக்கு வந்துட்டு கூட்டு குடும்பம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய சகோதரர்களோடு அவர் வந்துட்டு வசித்து வந்துட்டு இருந்தார். ஸோ அவங்களுடைய குடும்பம் வந்துட்டு ஒரு பெரிய குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு மத்தியில் அவங்களுடைய குடும்பம் தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெருசு அப்படின்னே சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் வந்துட்டு நடித்து வாங்கிய சொத்துக்களுடைய மதிப்பு இப்போதைக்கு 271 கோடி வரைக்கும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவாஜி கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்களுடைய வாரிசுகளுக்கு மத்தியில் சொத்துக்களுடைய பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு பெருசாக வெளியில் வரலை. ஆனால் அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன கோல்டு வார் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது என்னமோ உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு கோல்டு வார் தான் இப்போ பூகபரமாக வெடிச்சு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 200 கோடிகளுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை இவங்க ரெண்டு பேருமே, அதாவது ராம்குமார் மற்றும் பிரபு, இவங்க ரெண்டு பேருமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாமல் மற்றவங்களுக்கு வித்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் வந்துட்டு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சகோதரிகள் வந்துட்டு ஹைகோர்ட்டில் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்பவே மூல காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரோ, அதே மாதிரி தான் அவருடைய மகனான பிரபு அவர்களுமே நம்மளுடைய சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாரு. இதனால் அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மகளான ஐஸ்வர்யா அவர்களை தன்னுடைய சகோதரியோடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த திருமணம் வந்துட்டு ரொம்பவே கோலாகலமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த திருமணம் வந்துட்டு கடைசியில் விவாகரத்தில் முடிஞ்சது ரொம்பவே ஒரு சோகமான விஷயம். இந்த விவாகரத்துக்கு அப்புறம்தான் இந்த சொத்து பிரச்சனையே வந்துட்டு ஆரம்பமாச்சு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்குது. இந்த கல்யாணத்தில் வந்துட்டு சொந்த பந்தம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபு நினைச்சாரு, ஆனால் மற்றவங்க அந்த மாதிரி நினைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக பிரபு அவர்களும் சரி, ராம்குமார் அவர்களும் சரி, எங்களுக்கு தெரியாமல் ஒரு சில உயிர்களை அவங்களாவே ஜோடிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொத்துக்களை வந்துட்டு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சகோதரிகள் வந்துட்டு இன்னும் நிறைய வழக்குகளை கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் இருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.